இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் குல்ஃபி சைடியா பண்ணு கடுத்துற போகிறோம். வாங்க இப்போ வீட்டுக்குள்ள போகலாம். நல்லா ருசியாக இருக்கும். ஒரு தப்பா எடுத்து ஊட்டிக்கோங்க. ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பால் நல்லா குடிக்கணும். அண்டன்ஸ் மில்க் 60 ml எடுத்து ஊட்டிக்கோங்க. சர்க்கரையை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 டேர் மில்கை எடுத்து திருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேர் மில்கை எடுத்து பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி எடுத்து தூவி போட்டுக்கோங்க. பால் ஸ்லோ ஃப்ளேமில் குடிக்கணும், இல்லைன்னா அடிப்பிச்சுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் 20 to 30 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திக்காக வரணும். ஒரு கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எடுத்து கிளாஸில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நட்ஸை போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. சில்வர் ஷீட்டை கிளாஸ் மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீட்டாக கோடு போட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் குச்சியை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 9 to 10 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டரில் ஐஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே அந்த கவரை வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. எடுத்துதா நம்மளோட சுவையான சாக்லேட் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை அமுத்திடுங்க. செல்ஃபி கிட்ஸின் நன்றி, வணக்கம்.